வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைக்கலாட்டா. இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் இன்றைக்கான எபிசோடு, அதாவது December 13th எபிசோடுக்கான சத்யா 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம நித்யாவோட அக்கா முல்லை வந்து, அதாவது சத்யா, அதாவது நித்யாவை நடிக்கக்கூடிய சத்யா கிட்ட அவங்கள பிடிச்சிட்டாங்களா போலீஸ் அப்படின்னு கேட்கும்போது, அவனை போலீஸ்லாம் முடிக்க விடக்கூடாது, அவனை முதுகில் ஒரு குத்து, நெஞ்சில் ஒரு குத்துன்னு சொல்லி ரத்தம்லாம் வர வச்சுட்டே அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் முழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க. என்ன நித்யா, நீ வர வர சரியே இல்லையே, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறே, முன்னாடிலாம் குனிஞ்சு நுணிஞ்சு நடப்பேன், ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா தள்ளி நடப்பேன், ஆனால் இப்போலாம் இந்த தைரியமாக நடக்கிற, குதிச்சு போகிற, அதுக்கப்புறம் வந்து உன் பேச்சிலே ஒரு தைரியம் தெரியுது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திடீர்னு சத்யா படுத்துருவாங்க தூங்க தூங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் அவங்களே முழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க. அதுக்கு சத்யா வந்து எந்திரிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவங்க வந்து நினச்சிருப்பாங்க ரெண்டு நாள் தான் ஆக்டிங்கு ஜாலி, அதுக்கப்புறம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா, என்ன 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 முழிச்சு முழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்மளாம் தூங்குறதுக்கு முன்னாடி கும்பிடுவோம் மெயின், ஏன் கும்பிட மாட்டேங்கிறேன், எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தான் இருக்குன்னு, என்னமோ மாறிட்டோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கும்பிட மறந்துட்டேன்னு சொன்னோன்னையும் கும்பிட்டு ஐயோ சாமி அப்பா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சத்தமாக கும்பிடுவாங்க. அதையும் எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு சொல்லி கும்பிட்டோன்னையும் அப்புறமேல் தூங்குன்னு சொல்லி தூங்கிடுவாங்க. எல்லோரும் படுத்ததுக்கப்புறம் வந்து சத்யாவுக்கு ஃபோன் வரும், யார் கூப்பிட்ருப்பாங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்ருப்பாங்க, என்ன இன்னும் வரல அப்படின்னு கேட்கும்போது, வந்துடுவேன் ஷூட்டிங்கில் இருக்கேன் இப்போ வந்துடுவேன், மாமா தான் கேட்க சொன்னாங்க நான் வரவா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணாம் வேணாம் அவங்களே வந்து காரில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நம்ம பிரபுக்கு கூப்பிடுவாங்க, நம்ம சத்யா பிரபுக்கு கூப்பிட்டு நம்ம சத்யா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இங்கே ஆண்ட ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்னு பிரபு கேட்பாங்க. நீ இருக்கிற இடத்துல பிரச்சனை கண்டிப்பாக தானே வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமல் பிபி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நீ தானே வந்து நித்யா அவன் நடிக்க சொல்கிற, இப்போ பாரு எங்கள் மாமா வந்து என்னை வர சொல்கிறாரு, வந்து ஒழுங்காக வந்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது, நான் அதுக்கு நீ வந்து நித்யாவுக்கு செஞ்ச தப்புனால பரிகாரம் செய்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஒழுங்காக இப்போ வந்து விடுறியா இல்லையா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, வா வெளியே நான் அங்கே தான் இருக்கேன்னு சொன்னோடனே, ஏன்டைய திம்மராக பேசலான்னு சொல்லி மெதுவாக வந்து எல்லோரும் தூங்கிட்டாங்களோ இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வந்து காருக்குள்ளே வந்து உட்காருவாங்க நம்மளுடைய சத்யா. இன்னும் ஓவராக பேசுகிற, சொல்ல வேண்டியதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி உனக்கு தெரியும் என்னை வந்து விடணும்னு சொல்லி, அதுக்கு நம்ம பிரபு என்ன சொல்வார்னா, நான் வந்து கத்தியை யூஸ் பண்ணுறதில்ல புத்தியை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போகலாமான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து அதுக்கு நீ புத்தியை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஏன் என்னையும் வந்து நித்யாவையும் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு நித்யாவை போட்டு டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் உடம்புல அப்படின்னு சொல்லுவாங்க, மறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சத்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டைலாக் விடுவாங்க, நல்லவங்க மாதிரி நடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ ஏன் இந்த ஃபிலாசபிலாம் சொல்கிற, சரி இன்னும் ஒழுங்காக நடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நம்ம சத்யா முன்னாடிலாம் ஏன் நீ நடிக்கிறேன்னு சொல்லி திட்டுவேன், இப்போ என்னடானா ஒழுங்காக நடித்தான்னு கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பிரபு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து என்கூட சேரதுக்காண்டி நடிக்கிறியோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய சத்யா வந்து உடனெலாம் கூசு, நான் இதுக்கு உங்க கூட சேரணும் அப்படிலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பிரபு என்ன சொல்லுவாங்க, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேலே ஆசைப்பட்டேல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சத்யா வந்து ஏ இதெல்லாம் இப்போ வளரிக்கிட்டு இருக்கேன், எனக்கு டென்ஷன் ஆகுது, தலை வலிக்க ஒழுங்காக டீ கடையில் நிப்பாட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லும்போது, எந்த ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டுன்னு சொல்லும்போது, நம்மளுடைய சத்யாவுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன திருந்தலையில் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் போனால் எல்லாம் ஜோடி ஜோடியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு கடுப்பாக வரும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஜோடி ஜோடியாக சிரித்தான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பிரபு கேட்பாங்க. இடையில ஒரு சீக்வன்ஸ் வரது மறந்துட்டு, அதாவது நம்மளோட சத்யா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நைட்டில் வந்து காரில் போகிறோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிரபுல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னிங்கன்னா, சத்யா வந்து ஒரு டீ கடையில் சொல்லி நிப்பாட்டுவாங்க. அது டீ கடையில் ஒருத்தர் வந்து சைக்கிள் வந்து டீ விற்பாரு, அங்கே வந்து சத்யாவும் அதுக்கப்புறம் பிரபுவும் இறங்கிட்டு ரெண்டு டீ அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லுவாங்க. நீ இரு நானே போய் கேட்குறேன்னு சொல்லி பக்கத்தில் போய் ரெண்டு டீ கொடுங்கன்னு சொல்லி அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது, அங்கே நிற்கிற வந்து மூணு பயலுக வந்து நம்மளுடைய சத்யாவையும் அதுக்கப்புறம் பிரபுவும் தப்பாக பேசுவாங்க, கல்யாணம் ஆகலை ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சத்யா கையை முறுப்புவாங்க. அதுக்குள்ளேயும் பிரபு அடித்து துரத்தி விட்டுவார், இவங்களுக்கு இதே வேலையை போச்சு அம்மின்னு சொல்லி டீ கடைக்காரர் சொல்லிடுவார். உடனே வந்து டீ வாங்கி கொடுத்து போய் சத்யாட்டு கொடுத்துட்டு, பத்தியா என் மேலே உனக்கு என்ன அக்கறை இருக்குது, என்னை பற்றி சொன்னோன்னே நீ வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாக இருந்தோடனே ரெண்டு அடியோடு விட்டுட்டு, நீயாக இருந்தால் ரத்த வர வரைக்கும் அடிச்சிருப்பா, அப்புறம் கேங் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனையை பார்த்து எனக்கு தலைவலி, அதனால தான் நானே வந்து வேறு ரெண்டு அடி அடித்து அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சத்யா கோமாயி கப்பை தூக்கிப்பட்டு போய் காரில் உட்காருவாங்க. உட்காந்தோடனே வந்து ரேடியோ போடுவாங்க, அந்த ரேடியோவில் 98.5 ஓடும். அந்த என்ன ப்ரோக்ராம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து திருமணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர், ஆனால் இப்போ 5-6 வருஷத்துலேயே பிரிஞ்சிடுறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அந்த ஒரு ப்ரோக்ராம் போகும். அதில் ஒருத்தர் பேசுவார், வந்தோடனே என்ன என் பொண்ணாடி ஒரு பொண்ணா, அது வந்து வாயை அடங்காது, எல்லார்ட்டையும் போய் ஊர் ஊராக போய் சண்டை இருக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வாய் அடக்கம் தேவை எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஜே சொல்லுவார். அதுக்கு ரேடியோவில் பேசுகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, பின்ன என்ன சார் எல்லோரும் வெளியே போய் தக்காளி காயெல்லாம் வாங்கிட்டு வராங்க, நம்ம பிரச்சனை மட்டும் தான் விளையாட தொழில் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட சத்திய கோமன்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிரபு வந்து குற்றம் உள்ள நினைஞ்சு தான் குறுகு இருக்கும், ஏன் அவங்க உண்மைதான் சொல்கிறாங்க, எது கட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது திரும்பி ஆன் பண்ணுவாங்க பிரபு. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட பொண்டாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவருக்கு இதே வேலையாக போச்சு சார், யாராவது ஒன்று ஏதாவது சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை எதுவுமே கேட்காம நம்மளோட சண்டைப்படுவார், அப்புறம் எதுவும்
எதுவுமே வந்து தப்பு இல்லைன்னு சொன்னது உடனே வந்து கொஞ்சுவார் சார் அப்படின்னு சொன்னோடனே பிரபு டென்ஷனே ஆஃப் பண்ணிட்டார். ஏன் இப்போ உனக்கு என்ன குத்துதா அப்படின்னு சொல்லி சத்யா கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க, திடீர்னு நிப்பாட்டுன்னு சொன்னோடனே போய் அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னோடனே மாலை போட்ட போலீஸ் வந்து நீங்கள் என்ன யார் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு படம் பார்க்க வந்தோம் அப்படிங்கிறோம் எங்கள் டிக்கெட் அப்படின்னு கேட்கும்போது ஐயோ சார் படம் நல்லா இல்லைன்னு சொல்லி டிக்கெட்டை கிழிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ யார் நீங்கள் அண்ணன் தங்கச்சா இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்கா தம்பியா இல்லை இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து ஓ ஃப்ரெண்ட்ஸா இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எங்கள் தாலி அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் ஃபார்ம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆழ்ந்த வருத்தங்கள்னு சொல்லிட்டு சரி இப்போ எதுக்கு ஒன்றா சுற்றுறீங்க ஓ அப்போ வந்து புத்தி இல்லை இப்போ புத்தி வந்து சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சாரி கேட்டுக்கிட்டீங்கன்னா தான் நான் இந்த இடத்த விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சத்தியம் உடனே சாரின்ட்டுருவாங்க. நம்ம பிரபு யோசிச்சு சாரின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் டிவியில் போய் பார்த்து ரசிச்சிருங்க. பாய் பாய் மக்களே.